யோகா ஆசிரியர் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு கல்லூரிகளுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் தமிழக அரசு யோகா ஆசிரியரை நியமிக்க வேண்டும். அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் யோகா பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் உள்ள சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் விளையாட்டுத்துறையில் யோகா பயிற்றுநர்களை நியமிக்க வேண்டும். இதுபோன்று மேலும் பல கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை மாநில தலைவர் கண்ணன், மாநில பொது செயலாளர் வே காசிநாததுரை, சிறப்பு அழைப்பாளர்கள் உயர் திரு நாகல்சாமி ஐஏஎஸ், அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவி திருமதி ராஜேஸ்வரி பிரியா, மனநல ஆலோசகர் வெற்றி செல்வி, யோகா ஆசிரியர் தமிழ் செல்வன், புதுச்சேரி மாநில யோகா சங்க துணைத் தலைவர் வினோத், பத்மஸ்ரீ ஞானம்மாள் மகன் பாலகிருஷ்ணன், புதிய தலைமுறை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கர், தலைவர் கோபாலகிருஷ்ணன், யோகா ஆசிரியர் டி ஏ கிருஷ்ணன், யோகா சங்க ஆலோசகர் திருமதி சரஸ்வதி, திருமதி பவானி, திருமதி பிரேமலதா மற்றும் 28 மாவட்டங்களில் இருந்து யோகா சங்க ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநில பொதுச் செயலாளர் வே காசிநாததுரை செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்க சார்பாக இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வைத்து கொண்டிருக்கிறோம். இது ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும். பல மாநிலத்திலே யோகா ஆசிரியர் நியமிப்பது போல தமிழ்நாட்டிலும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும். இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு முதல்வர் அவர்கள் அரசாணை வெளியிட்டு உடனடியாக அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளுக்கும் உடனடியாக யோகாசிரியர் நியமிக்க வேண்டும் என்று இன்று தமிழக அரசு கவன ஈர்ப்புக்கு இன்று எடுத்து செல்கின்றோம். எனவே பல மாநிலத்தில் பல மாவட்டத்தில் வந்திருக்கும் யோகா ஆசிரியர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்துக்கொண்டு இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் யோகா ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்வாரத்தை கருத்தில் கொண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டுகின்றோம். ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தோம். எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த கோரிக்கையை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கின்றோம். என்னென்றால் போன ஆட்சியில் எங்களுக்கு வந்து அறிவிப்பாக இருந்தது, ஆனால் அது காணல் நீராக மாறிவிட்டது. இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஆட்சியாக நினைக்கின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் எப்பொழுது தமிழகத்தில் யோகாசிரியர் நியமிக்கப்படும் என்று அறிவிக்கிறார்களோ அன்று தமிழகத்தில் உள்ள புதிய யோகா தினமாக தமிழ்நாட்டில் இருக்க யோகாசிரியர் கடைபிடிப்பார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் தோன்றிய பதஞ்சலி முனிவரும் சரி, போகிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தோன்றியவர்கள். எனவே அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட வேண்டும். அரசாணை வெளியிடும் போதுதான் தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் அவருடைய புத்துணர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய கொண்டாட்டம் நிகழும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில பொதுச் செயலாளர் வே காசிநாததுரை.